கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் ஏசாயா 49:3 வாசிக்கும்போது, அவர் என்னை நோக்கி, நீ என் தாசன் இஸ்ரவேலே, நான் உன்னில் மகிமைப்படுவேன் என்றார். என்ன அருமையான வார்த்தை! உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், நீ என் தாசன், நான் உன்னில் மகிமைப்படுவேன். கர்த்தர் உங்கள் மூலமாய் மகிமைப்படுவாராம். உங்கள் பிள்ளைகள் மூலமாய், உன் குடும்பத்தின் மூலமாய், நீங்கள் செய்கிற சகல காரியத்தின் மூலமாகவும் தேவன் மகிமைப்படுகிறவராக இருக்கிறார். தேவ பிள்ளைகளே, இந்த வார்த்தை என் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு வார்த்தை. ஏனென்றால் என்னுடைய ஆரம்ப கர்த்தரை நான் அறிந்து கொண்ட ஆரம்ப நாட்களில் ஒரு சகோதரி ஒரு நாள் ஒரு 1 எனக்காக ஜெபிக்கும்படியாக ஒரு சகோதரி என் வீட்டிற்கு வருகிறார்கள். அவர்கள் ஜெபித்து விட்டு இந்த வார்த்தையை தீர்க்க தரிசனமாய் பற்பல பாஷைகளை பேசி சொல்லுகிறார்கள், நீ என் தாசன், நான் உன்னில் மகிமைப்படுவேன். அந்த வார்த்தை என்ன அப்படியே எங்கேயோ தூக்கி கொண்டு போய் நிற்கிறதை போல இருந்தது. அவ்வளவு உற்சாகம், கர்த்தர் என் மூலமாய் மகிமைப்படுவாராம். அந்த ஒரு வார்த்தையை கேட்கும் போது என் உள்ளம் பயங்கரமாக சந்தோஷப்பட்டது. அந்த நாட்களில் எங்களுடைய கல்லூரியிலே ஒரு ப்ரோக்ராம் ஒன்று நடக்கிறது, அதாவது 25th ஜூப்ளி கொண்டாட்டம் என்று ஒரு கொண்டாட்டம் எங்கள் கல்லூரியில் நடந்து கொண்டிருக்கிறது. என்னுடைய ஆரம்ப நாட்களில் நான் காலேஜில் கர்த்தரை ஏற்றுக்கொண்ட நாட்களில் என்னுடைய காலேஜில் நான் என்ன மாதிரி ஊழியம் செய்வேன்னா, பாடல் ஊழியம், ஆராதனை ஊழியம், அங்கே நடக்கிற சேப்பலில் ஜபம், இந்த மாதிரி காரியங்களை நான் செய்வதுண்டு. அப்பொழுது எங்களுடைய பிரின்ஸிபல்கிட்ட போய் நான் கேட்குறேன், சார் இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் நடக்கிறது, நான் வந்து தனித்து ஒரு பாடலை பாட வேண்டும் என்று சொல்லி கேட்டிருக்கிறேன். அப்போ அவர் சொன்னார், கண்டிப்பாக அலெக்ஸ், நீ கண்டிப்பாக பாட வேண்டும் என்று சொல்லி அவர் ப்ரோக்ராமில் தம்பி அலெக்ஸ் பெயரை சேர்த்து கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டார். ஆனால் ப்ரோக்ராம் அன்றைக்கு நான் பார்க்கிறேன், என் பெயர் வரவே இல்லை. ஒவ்வொரு ப்ரோக்ராமாய் வாசிக்கிறார்கள், ஆனால் என் பெயர் வரவில்லை. அப்போ ரொம்ப துக்கப்பட்டேன். ஆண்டவரை பார்த்து சொன்னேன், நீர் என்னை பார்த்து சொல்லியிருக்கிறீர், நான் உன்னில் மகிமைப்படுவேன் என்று சொல்லியிருக்கிறீர், ஆனால் இன்ன வரைக்கும் என் பெயர் வாசிக்கப்படவில்லை ஆண்டவரேன்னு சொல்லி கேட்கும்போது திடீரென்று ஒரு ப்ரோக்ராம் கேன்சல் ஆகிறது. உடனே என்ன சொன்னார்கள், அப்போ அலெக்ஸை பாட வைங்கன்னு சொன்ன உடனே என்னை மேடையிலே ஏற்றி விட்டார்கள். என்ன நடந்தது தெரியுமா? மிகுந்த வேதனை. ஏற்றப்பட்ட மேடையில் நின்றுட்டு இருக்கிறேன் பாடுவதற்காக ஒரு மேடம் வந்து என்னை அப்படியே இறக்கி விட்டுட்டார்கள். நீ இறங்கு, இன்னும் ப்ரோக்ராம் அடுத்த ப்ரோக்ராம் வந்து பண்ணணும் என்று சொல்லி என்னை இறக்கி விட்டார்கள். யோசித்து பாருங்கள் உங்கள் மனநிலைமை எப்படி இருக்கும். அது நான் காலேஜில் 3 படிச்சுட்டு இருக்கிறேன், ஹோல் காலேஜ் என்னை பார்த்து கொண்டிருக்கிறது, என்னை இறக்கி விட்டார்கள். மிகுந்த துக்கம் உள்ளவனாக இறங்கிட்டேன் கீழே. திடீரென்று அவர்கள் ஆரம்பித்த ப்ரோக்ராம் திடீர்னு ஸ்ட்ரக் ஆகுது. அது ஒரு டான்ஸ் ப்ரோக்ராம், அந்த ப்ரோக்ராத்தில் சிடி ஸ்ட்ரக் ஆகிடுச்சு, டான்ஸ் அப்படியே நிற்குது. திடீர்னு என்ன சொல்லிட்டாங்க, அவங்களெல்லாம் இறக்கி விட்டுட்டு சரி அலெக்ஸை பாட வச்சுருங்கன்னு சொல்லி திருப்பி ஏற்றி விடுகிறார். ரெண்டாவது முறையும் திடீரென்னு நான் மேலே ஏறும்போது அந்த சிடி பாட ஆரம்பிக்குது, என்னை இறக்கி விட்டுட்டார்கள் 2 முறை. யோசித்து பாருங்கள், நான் என்ன நேரமாக நினச்சேன், ஆண்டவரை பார்த்து இனி இந்த காலேஜுக்கு நான் வரமாட்டேன், ஆண்டவரே இனி இந்த கல்லூரிக்கு நான் வரமாட்டேன், என்னை 2 இறக்கி விட்டுட்டார்கள். இதற்கு பிறகு எந்த முகத்தோடு நான் கல்லூரிக்கு வருவேன், எல்லாரும் என்னை கேலி பண்ணுவார்கள். அப்பொழுது தான் ஆண்டவர் இந்த வார்த்தையை வச்சு நான் கேட்டேன், நான் உன்னில் மகிமைப்படுவேன் என்று தானே நீ சொன்னீர் ஆண்டவரே, ஆனால் நான் இங்கே அசிங்கப்பட்டதை போல இருக்கிறேன். என்ன நடந்தது தெரியுமா பிரியமானவர்களே? இது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று சொல்லி தான் நான் நம்புகிறேன். எந்த இடத்துல நான் விற்கப்பட்டு நான் என்னால் என்னை இறக்கி விட்டார்களோ அதே மேடையில் மறுபடியும் என்னை ஏற வைத்தார்கள். மட்டும் அல்ல, நான் ஏறும் பொழுது மிகுந்த சோர்வோடு தான் ஏறினேன். ஆனால் அன்றைக்கு நான் பாடின பாட்டு தான் ஃபஸ்ட்டு எங்கள் காலேஜில் நான் பாடின பாட்டு, காட் இஸ் குட்னு ஒரு பாடலை நான் பாடினேன். கர்த்தர் அந்த பாடல்களை நான் பாட ஆரம்பிக்கும் போது எங்களுடைய கல்லூரியே அமைதியாகி மாறினது. அந்த பாடலை பாடி முடித்த உடனே நான் வெக்கப்பட்ட நான் வேதனைப்பட்ட அந்த காரியங்கள்லாம் மாறினது. அந்த நிமிஷமே மாறினது. ஏனென்றால் அவ்வளோ ஒரு கைத்தட்டல்களும் அவ்வளோ ஒரு என்கரேஜும் எனக்கு உண்டானது. என்னை பார்த்து எங்களுடைய ப்ரொஃபஸர்ஸ்லாம் சொன்னாங்க, இவ்வளவு பாடுற நீ இவ்வளோ நாள் எதற்கு அமைதியாக இருந்தாய், வெறும் கீபோர்டு மட்டும் வாசித்துக்கிட்டு இருந்தியே. அப்போ தான் எனக்கு ஒன்றே ஒன்று தெரிந்து, பிரியமானவர்களே, வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர். நான் உன்னில் மகிமைப்படுவேன் என்று வாக்கு பண்ணினவர் அந்த நாட்களிலே மகிமைப்பட்டா. தேவனுடைய வார்த்தை பொய் ஆகாது, தேவனுடைய வார்த்தை மாறாது. இந்த வார்த்தை எத்தனை பேரோடு பேசும் என்று எனக்கு தெரியாது, ஆனாலும் நிச்சயமாய் சொல்கிறேன், இந்த வார்த்தை மூலம் ஆண்டவர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். எந்த இடத்துல நான் முடியாது அவ்வளவுதான் அவமானப்படுத்தேன் என்று நினைத்தேனோ அதே இடத்திலே, அதன் பிறகு என்ன நடந்தது தெரியுமா,
என்னுடைய கல்லூரியில் எந்த ப்ரோக்ராம் வந்தாலும் நான் படித்து முடிக்கிற வரைக்கும் நான் தான் அந்த இடத்துல முதல் முறையாக எல்லா ஃபங்க்ஷன்லையும் பாடல்களை நான் தான் பாடுவேன். கர்த்தர் அப்படி என் தலையை உயர்த்தினார், வார்த்தைகளை நிறைவேற்றினார். காரணம், இஸ்ரவேலே நீ என் தாசன், நான் உன்னில் மகிமைப்படுவேன். அதே போல் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், கர்த்தர் உங்கள் மூலமாய் மகிமைப்படுவார். ஆமென், ஆமென்.